அனைவருக்கும் வணக்கம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுவனையே கைதூக்கிக்கொள்கிறது. பெற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறார். சலித்துக் கொள்பவர் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார். சாதிப்பவர் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறார். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாகிறது. உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவர் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறார் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவர் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறார் என்பதை பொறுத்தது. எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம், என்ன மிச்சம் இருக்கிறது என்பது முக்கியம். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால் தான். முன்னோக்கி செல்லும் போது கரிவாகிறது, ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்கும். எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன, ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள். ஆசை இல்லாத முயற்சியினால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையினால் பயனில்லை. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது. வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி, அழகான பசி. ஒரு முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது. நன்றி.